நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் வந்து டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறதுனா, ஒரு ஃபோர்க் பெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து புள்ளிங்க ஆச்சுனாவே டயரு கோன் செட்டு இதெல்லாம் செக் பண்ணி கூட வண்டி இழுக்குது உங்களுக்கு அப்படின்னு பிரச்சனை வந்தாவே கண்டிப்பாக மைனட்டாக ஃபோர்க் பெண்டு இருக்கும். அந்த ஃபோர்க் பெண்டு எடுத்துக்கு சார்ஜ் வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா 1500 வாங்குறாங்க. கண்டிப்பாக ஃபோர்க் பெண்டு எடுக்க ரேட்டு கம்மி தான். அதை மாற்றுறது, அதை வர ஆயில் செல் எல்லாமே பண்ணுறதால 1500. அந்தமாரி நம்ம பண்ணாமல் அந்த டியூபே மாத்தினா எவ்வளோ ரேட் ஆகணும், மொத்தமாக ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே நம்ம முடிக்கலாம். இப்போ அந்தமாரி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு வண்டியில் ஃபோர்க் பெண்ட் ஆச்சுனாவே இந்தமாரி கூட பண்ணலாம் நீங்கள். இது கண்டிப்பாக ஒரு 40-50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சுனாவே கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க. பெண்ட் எடுத்தாவே திருப்பி அந்த டியூபோட லைஃபு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ இருக்க கொஞ்சம் பிரச்சனையால் நம்ம ரிப்ளை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒன்று 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஒர்க் எனக்கு. நிறைய பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. இப்போதைக்கு வேணா ஒரு 2 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லா வண்டியத்துக்கு கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ, ஹாய், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஃபோர்க்கு பெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த வண்டி வந்து பள்ளத்தில் வேகமாக விட்டுருக்காரு கஸ்டமர், அதனால் பள்ளத்தில் விட்டால் கூட அவ்வளோ சீரம் பெண்டாது, ஃப்ரெண்டில் இடித்து பள்ளத்தில் விட்டுருக்காரு. இப்போ இந்த ஃபோர்க்கு ஆக்ஷன் ஆகலை, இதில் பாருங்கள், இதில் உள்ள போய் ஜாம் ஆகிடுது. அப்படி உள்ள 2வது வாட்டி தான் வெளில வருது தெரியுதுங்களா? இதுமாரி இதுமாரி ஜாம் ஆச்சுன்னா நம்ம ஃபோர்க்கு பெண்டு தான் எடுக்கணும். ஆனால் ஃபோர்க்கு பெண்டு எடுக்கிறதோட அந்த டியூப் நம்ம ரெண்டுத்தையும் மாற்றிட்டா நம்ம செலவு என்ன மிஞ்சி போனால் ஒரு 400-500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். தவிர ரெண்டுமே நியூவாக நம்ம மாற்றிடலாம். ஒரு வண்டியில் 30-40 கிலோமீட்டர் ஓடிச்சு அந்த வண்டியில் ஃபோர்க்கு பெண்டுன்னா கண்டிப்பாக நம்ம பெண்டு எடுக்க தேவை. ஏன்னா 40 கிலோமீட்டர் மேலே 30 கிலோமீட்டர் மேலே ஓடிச்சுன்னா இந்த டியூபோட லைஃப் கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்கும். இதில் ஏன்னா ஒரு டாட் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஆயில் இக்காமல் பெண்டத்தை கூட வேஸ்ட்டு. அதனால் நம்ம ஃபோர்க்கு டியூப்பை மாற்றுறது பெஸ்ட்டு. இப்போ நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போது மாற்றுறது நம்ம ரெண்டுத்தையும் தான் மாற்ற போகிறோம். ஓகே, இந்த சைடும் மாற்றணும், இந்த சைடையும் மாற்றி தான் ஆகணும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பெண்ட் எடுத்த ரேட்டு கம்மியாக இருக்குமேன்ட்டு. பெண்ட் எடுத்த ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதில் வர ஆயில் சீலு, திருப்பியும் ஆயிலு, அதுக்கப்புறம் நம்ம மாற்ற சார்ஜி, இதுக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த டியூபோட ரேட்டு சைஸு வந்தது உங்களுக்கு. சும்மா ஒரு ஃபோர்க் பெண்ட் எடுக்க ஒரு 1000-1700 வச்சிங்களேன், நம்ம டியூபோட புதுசாக பார்த்தா 1800-2000 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். நான் ஒன்று நம்மளுக்கு புதுசாக கச்சிது பொருள். இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோர்க்கு பிரித்து நான் புது டியூப் போட்டு இந்த ஆக்ஷன் எப்படி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ ஃபோர்க்கு பிரிக்க போகிறோம். இது ஃப்ரண்ட் வீல் கட்டுறதுக்கு 1900 ரிங்ஸு. ஓகேங்களா? நான் இருந்தும் உங்களுக்கு ஃபோர்க்கு வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ அதே மாடல் தான் இது. இப்போ டியூப்பை போட்டு நம்ம ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறது தான் இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு. ஃபோர்க்கு பெண்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்க்கு பெண்ட் எடுத்தாவே ஒரு 700-800 இந்த கோன் செட்டு, இது ஃபோர்க் ஆயில் சீல், ஃபோர்க் ஆயில் இதெல்லாம் சேர்த்தாவே உங்களுக்கு 1500 கிட்ட வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபோர்க் டியூப் மாற்றி இந்த ஆயில் கண்டிப்பாக ஆயில் சீல் மாற்றி தான் ஆகணும். பழைய ஆயில் சீலே போட முடியாது, அதனால் ஆயில் சீல் மாற்றினாவே கண்டிப்பாக அந்த 1800 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்க்கு பிரிக்கும். ஓகே, ஃப்ரெண்ட் விலை கட்டியாச்சு. ஃப்ரெண்ட் விலை எடுத்துகிட்டு சரி வரணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 12-13 இருக்குது, இதை பிரிக்கணும். அதுக்கப்புறம் மட்காடையும் கேட்டிங்க, மட்காடு வந்து 10 நம்பர் போல்டு, 4 போல்டு வரும். 4 போல்டையும் அழகரிங் சரிச்சு ஸ்லிப் இல்லாமல் கேட்டுங்க. ஓகே, மட்காடு கட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வர 12 நம்பர், இது 12 வரும். இதுலேயும் இந்த போல்டு வரைக்கும் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும், 11-12-19 அந்தமாரி இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே வேலை மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே, இந்த 12 நம்பர் லூஸ் பண்ணிட்டு நம்ம டியூப் அடிக்கலாம் இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு வண்டி ஓட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஃபோர் டியூப் மாற்றலாமல் இல்லை டீ ஸ்டம்ப் எதனால் பிரச்சனை கிடையாது. இந்த வண்டி டீ ஸ்டம்ப் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம தைரியமாக ஃபோர் டியூப் பண்ணி மாற்றலாம் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டியூப்பை கொஞ்சம் இறக்கிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இது வரைக்கும் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி இதை ஃபுல் டைட் பண்ணிட்டு, இதுக்கு 27 நம்பர் இந்த ஸ்பேனரு, இதிலே வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, லூஸ் பண்ணியாச்சு, இறக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபோர்க்கு டியூப் ரெண்டுமே கட்டியிருக்கோம். இந்த கேப் தெத்து பார்த்தீங்களா, இங்கே தான் பெண்டுக்குது தெத்து. இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணால் நமக்கு தெரியும். இப்படி ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். இந்த கேப் இங்கே இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் இருந்தாவே கண்டி நம்ம ஒரு கோன் செட்டு மாத்திரம், அப்புறம் டயர் நல்லாயிருக்கு, அப்பயும் வண்டி ஏற்றுதுன்னா இந்தமாரி மைனூட்டாக ஒரு இது இருக்கும், பெண்டு இருக்கும். இப்போ தெரியுதுங்களா?
இந்த மாதிரி கேப் இருக்கிறாரு, அவ்வளோ கேப் இருக்கு. இதை பெண்ட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் கிழவ, இங்கே சின்ன சின்ன டாட் தத்துங்களேன், இந்த சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி நான் காமிக்கிறேன். இந்த சின்ன சின்ன டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட்டு. இந்தமாரி டாட்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இதே நம்ம எடுத்தால் கூட அந்த கலர் போயிட்டு அந்த பாயிண்ட் அந்த பள்ளமாக அப்படியே இருக்கும். இந்தமாரி டாட்லாம் இப்போனா அந்த ஆயில் சீல் போடும்போது இந்த கேப் வழியாக அந்த ஆயில் சீல் கட் ஆகிடும். இந்த டாட்டில் கட் ஆகி ஆயில் சீல் ஆயில் வந்து ஃபுல்லாக மேலே வந்துடும் உங்களுக்கு. அப்போனா கண்டிப்பாக அந்த ஆயில் சீலம் போயிடும், டியூப்பு நம்ம பெண்டத்தும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அதனால தான் நம்ம புது டியூப்பை போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000-50,000 kilometers நம்ம கையே வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு 30,000 kilometers ஒரு அடி நம்ம இங்கே ஃபோர்க் ஆயில் மாத்திரமாக போகிறோம். எதுங்க டாட்டு, அதனால தான் இந்த டியூப் மாத்திரதாக இருக்குது. ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. இது குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 kilometers ஓடி இருக்குது வண்டி. நம்ம பெண்டு எடுத்து போட்டு திருப்பியும் ஒரு 10-15 நாளைக்கு கண்டிப்பாக இந்த வண்டியில் ஆயில் லீக் ஆகிடும். அப்போ அந்த பெண்டு அது காசு வேஸ்ட், நம்மளுக்கு ஆயில் சீல் வேஸ்ட்டு, ஆயில் எல்லாமே வேஸ்ட்டு, நம்ம பண்ண டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் டியூப்பை மாற்றுறது பெஸ்ட்டு. இப்போ நான் புது டியூப் போட்டு நான் காமிக்கிறேன், புது டியூப்பை பார்க்குறேன் உங்களுக்கு. கேட்பேன், இப்போ ரெண்டுமே புது டியூப் தான் போட போகிறோம். இது ஒரு டியூப்பு 650 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகேங்களா? ரெண்டு டியூப்பே ஒரு 1,100 ரூபா 1,200 ரூபா அந்த ரேஞ்சில் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி இப்போ டியூப் பற்றி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது ரெண்டு டியூப் எடுத்துகிட்டோம், சேம் டியூப் தான். ரெண்டு டியூப் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சைஸ் செக் பண்ணிங்கன்னா, அதேமாதிரி இந்த கேப் செக் பண்ணுங்கள். ஏன்னா புதுசில் ஒரு சமயம் லோடு இருக்கும்போது பெண்ட் ஆக சான்ஸ் இருக்காது, ஆனால் இருந்தாலும் ஒரு நம்ம செக் பண்ணுறது நல்லது தான். ஓகேங்களா? இதில் பாருங்க, இந்த கேப்பே இல்லை பார்த்துங்க, அந்த கேப்பே இருக்காது. நல்லா ஐடி பார்த்தா கூட ஃபுல்லாக கேப் இருக்காது. ஓகே, இப்போ இந்த டியூப்பை நம்ம அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஓகே, புது ஆயில் சீல் போட வேண்டியதான். இதுக்கு இந்த டூல்ஸாக வச்சு கேம் ஷாஃப்ட் பழுசு அதை வச்சு அடிக்கலாம், இல்லைன்னா டூல்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு இதை பண்ணி பண்ணி பழகமானாலும் இது கொஞ்சம் நம்ம செட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சே. ஓகே, இப்போ இதுக்கு மேலே வர லாக்கு போட வேண்டியதான், லாக்கு போடணும். லாக்கு எதனால் டேமேஜ்னா லாக்கை மாற்றுங்க, இல்லைன்னா அதே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் டஸ்ட் கேப்பை அப்படியே போட வேண்டியதான். சரி, ஆனால் முக்கியமாக இந்த ஃபோர்க் டியூப் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்க் கார்டு கண்டிப்பாக வேணும், சிஸ்டம் இதுமாரி. இந்த ஃபோர்க் கார்டு இருந்தால் தான் இதை நம்ம 4K அசம்பிளி பண்ண முடியும். ஓகே, இப்போது ஃபோர்க்கோட ஸ்ப்ரிங்கோடு கட்ட மாட்டிட்டு இது த்ரெட்டு பக்கம் கீழே வரணும், இந்த பக்கம் மேலே வரணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு சின்ன கப்பு ஒன்று வரும், கப்பு போச்சு. இப்போது நம்ம லெக்கை அப்படியே மேலே போட முடியும். இதுக்கப்புறம் தான் ஒரு அலனிக்கு கண்டிப்பாக போடணும். இதை வீடை சுற்றி நாயாக எதை கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணுறது, அலனிக்கு வாட்ஸ்அப் வரும், அதில் போட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியதான். ஃபுல் டைட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக கீழே பாட்டம் ஆயிலிக்கு ஆரம்பிச்சிடும், அதனால் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, இது ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இதுமாதிரி டீ ராட் போட்டு டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு லெக்கு ஒன்றி அசம்பிளி பண்ணியிருக்கோம். இதில் ஸ்ப்ரிங்கு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஸ்ப்ரிங்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இது டென்ஷன் கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. இந்த அதிகமாக வர்றது கண்டிப்பாக மேலே வரணும், ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி போடணும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வாஷர் வரும், அந்த வாஷர் மேலே இருக்கணும். இந்த வாஷர் எப்படினாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலர் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டாக இது 150 தான் ஆயில், இதுக்கு 150 ML தான் ஊற்றணுமே. கரெக்டாக ஜெயிக்கல பார்த்தீங்களா, 150 இருக்குது. ஓகேங்களா? இந்த 150 தான் கரெக்டாக இதில் ஊற்றணும். கம்மியாக ஊற்றணும், ஆக்ஷன் அதிகமாகிடும், ரொம்ப டக்குனு இடிக்கும். அதிகமாக ஊற்றிங்கன்னா ஆக்ஷனே இருக்காது. ஓகேங்களா? அதனால் 150 தான், 150 கரெக்டாக ஊற்றணும். ஒரு ரெண்டுக்கு கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? 100 cc பொறுத்த வரைக்கும் 150 தான். ஓகே, நெட்டை போட்டு லக் பண்ண வேண்டியதான்.
டி ஸ்டெம்ல வச்சு இந்த போல்டை ஃபுல் டைட் பண்ணுறோங்க. ஓகே, இப்போது இதே மாதிரி தான் அந்த அசம்பிளியும் பண்ணணும். டியூபை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எப்படி கொஞ்சம் செக் பண்ணிப்போம். ஃபுல் டைட் பண்ணுங்கள், இல்லைனா டாப் நட்டில் லீக் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதேமாரி அத்தலுக்கு கண்டிப்பாக வாஷர் இருக்கணும். இது எனக்கு இதுலேயும் அதே 150 ஆயில் போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, இப்போது ரெண்டு அசம்பிளியும் ரெடி. இப்போ நம்ம வண்டியில் மாட்டிட்டு ஆக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது டைட் பண்ணும்போது இந்த ஃபோர்க்கு டி ஸ்டெம்பில் வச்சு போல் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணால் தான் ஃபுல் டைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக லூஸ் பண்ணி வெளில தரணும். இதே மாதிரி தான் அந்தளவுக்கையும் பண்ணோம் ஃபோர்க் அசம்பிளியும். இது அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, மேலே இருக்கிற நெட்டையும் கரெக்டாக போட்டு டைட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு லெக்கையும் மாட்டிட்டு ஆக்ஷன் எப்படி செக் பண்ணுறோம் மாட்டிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபோர்க் ஆக்ஷனு பக்காவும் இருக்குல்ல. ஓகே, நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு வண்டியில் ஃபோர்க் பெண்ட் எடுத்துக்கும், ஃபோர்க் அசம்பிளி அந்த டியூபை மாற்றுறதுக்கும் காஸ்ட்டு ஒரு 500-600 டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஃபோர்க்கு புது வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோர்க் பெண்ட் எடுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டு கம்மியாக பண்ணலாம். சரிங்களா? இதுமாதிரி பழைய வண்டிக்கெலாம் ஃபோர்க்கு பெண்ட் எடுக்காதிங்க, டியூபை மாற்றிடுங்க. திரும்பி ஒரு 50,000-60,000 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 30,000 கிலோமீட்டர் ஓடி மாயில் மாற்றலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. பை.